ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் கற்றவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்றில், அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளுடன் போராடிட்டு இருக்க இந்த நிலமையில், நம்ம கைகளை கழுவுறதுல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கால்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும்னு சொன்னேன்ல. ஸோ கால்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து மிதியடி தான் நம்ம மிதிப்போம், வீட்டு எங்கே போய் வெளியில் போயிட்டு வந்தாலும். ஸோ அந்த மிதியடிகளில் கண்டிப்பாக நம்ம தொற்று வந்து பரவிடக்கூடாது. ஸோ அந்த மிதியடிகளை கண்டிப்பாக நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ மிதியடிகளை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க நிறைய பேர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் போடுவாங்க, அதனால் மிஷின் வந்து கண்டிப்பாக ரிப்பேர் ஆயிரும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை துவைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அப்படியே விடுவோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஏதோ ஒன்று வாஷ் பண்ணலாமேனு சொல்லிட்டு வாஷ் பண்ணுவோம், ரொம்பவே சிரமப்படுவோம். ஸோ ரொம்பவே சிரமப்படாமல் ஈஸியாக எப்படி துவைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து அழுக்காக இருக்க ஒரு மேட்டு தான். அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா எதுவுமே கலக்க கிடையாது, இது வந்து நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணி கூட இல்லை கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த 10 நிமிஷம் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஏன் ஊற வைக்காமல் 10 நிமிஷம் வந்து வெறும் தண்ணியில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி நம்மளோட மிதியடிகளில் பார்த்தீங்கன்னா புழுதி, அதாவது அழுக்கு, மண், அதுக்கப்புறம் முடி, நம்ம சின்ன சின்ன நம்ம வீட்டில் விழுற தூசி, இதெல்லாம் தான் ஒட்டி கிடக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக தான் 10 நிமிஷம் வந்து நார்மல் வாட்டரில் ஊற வைக்கிறேன். மீன்மேல் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையானது மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு தான், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் சோடா உப்பு. இந்த சோடா உப்பு பார்த்திங்கன்னா நம்ம சமையல் சோடா தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக துணி துவைக்கிறதுக்கு நீங்கள் என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிக்யூடு, அல்லது சோப்பு பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சோப்பு பவுடரும் எடுத்துக்கலாம். நான் சும்மா என் ரின் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால இது எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதாவது வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் நல்லா மாறி இருக்கிறது தெரியும். ஏன்னா அந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மண் புழுதியெல்லாம் தான் அப்பி கிடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நல்ல தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இந்த மேட் எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம், தண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குன்னு. 10 நிமிஷம் ஊறினதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்குன்னு. ஸோ இது அப்படியே வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஊறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு இப்போ மேட்டில் இருக்கும் புழுதியெல்லாம் போயிடுச்சு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருக்க தண்ணி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கல்லுப்பும் சோடா உப்பும் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி கொதிக்கிறனால இந்த மாதிரி பிளேட்டாலேயே நான் வச்சு இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம், எலுமிச்சை பழத்தை வந்து எலுமிச்சை பழமும் நம்மளோட சோடா உப்பு சேரும் போது நல்லா வந்து சீக்கிரம் கிருமி நாசினியாகவும் இருக்கும், அது இல்லாமல் வந்து சீக்கிரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அழுக்கு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் லிக்யூடு, லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட தேவையில்ல, கம்மியாக போட்டாவே போதும். நார்மலாக துணிக்கு எப்போ ஊற வைப்போம் அவ்வளோ கம்மியாக போட்டால் போதும். இந்த எலுமிச்சை பழம் தோலெலாம் நீங்கள் வெளியே போடணும்னு அவசியம் கிடையாது, தோலோடையே வந்து ஊற வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஆல்ரெடி சொன்னால் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருக்கேன்னு. ஸோ அதனால் வந்து நம்ம கைகளால் வந்து கிளற முடியாது தண்ணியில் வந்து சோப்பு போடுற. ஸோ அதுக்காக வந்து ஒரு குச்சி வச்சு நீங்கள் அந்த மாதிரி வந்து கிளறிக்கலாம். நான் என்ன மெத்தட் பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் நான் சுடு தண்ணியை திருவி விட்டுருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, அதுவே வந்து பவுடர் நல்லா கரைஞ்சிக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறனால நமக்கு கைகளுக்கும் சிரமம் கிடையாது, அது ஏதாவது குச்சின்னு வேணும் அப்படின்னு சொல்லி தழுவிட்டுருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி மேட்டை ஆல்ரெடி 10 நிமிஷம் ஊற வச்ச மேட்டை நல்லா போட்டுக்கலாம். போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா கைகளை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி அப்படின்னா கொஞ்சம் சுட்டாலும் நமக்கு வந்து ரொம்பவே வலிக்கும். ஸோ அவ்வளோதான், 2 மேட்டையும் நான் ஊற வச்சிட்டேன். இந்த ஊற வைக்கிற மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 5-6 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ எடுக்கிறேன். கலர் தண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஏன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சனால அதில் இருக்க ஃபுல் இதுவுமே வந்து நல்லா வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்து கலர் தண்ணி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சது, எல்லா அழுக்குமே இதுலேயே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்போ இப்படி போட்டிங்க அப்படின்னா மிஷினுக்கும் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது, நீங்கள் நெக்ஸ்ட் துணி துவைக்கும் போதும் வந்து மேட்டு போட்ட மாதிரி ஃபீலிங் இருக்காது. ஸோ மேட்டை நார்மலாக போட்டு துவைக்கும் போது என்ன பண்ணணும்னா, மற்ற துணிகளை போடுறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும், மறுபடியும் வந்து மிஷினை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்ற துணிகளை போடுவோம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு போடுறதுனால நமக்கு ஸ்மெல் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா கல்லில் தான் துவைக்க போகிறேன். கல் துவைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு துவைக்க போகிறது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி 6 மணி நேரம் ஊற வச்சனால அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து போயிடுச்சு. மேலே இருக்க அந்த 6 மணி நேரம் ஊர்னதில் கொஞ்சம் அப்படியே அந்த புழுதி ஒட்டி இருக்கும் ரெண்டோட புழுதியும். அதுக்காக தான் இந்த சோப்பு போட்டு ஒரு டைம் சும்மா வாஷ் பண்ண போகிறேன். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் சோப்பு போட தேவையில்ல, நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே லைட்டாக அடிச்சு விட்டாவே போதும், நல்லா அழுக்கெல்லாம் வந்துட்டு பளிச்சுன்னு ஆகிடும்.
மேட்டு வாங்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக லைட் கலர் மேட்டு தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேட் வாங்கும் போது டார்க் கலர் வாங்கணும், அப்போ தான் வந்து அழுக்கு தெரியாமல் இருக்கும், அழுக்கு வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் லைட் கலர் வாங்கும் போது தான் நமக்கு அழுக்கு பட்ட உடனே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும், ஓகே மேட் அழுக்காயிடுச்சு உடனே வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு அப்போ தான் வரும். ஸோ டார்க் கலர் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு கூட அப்படியே விட்டுருவோம். ஸோ அதான் அழுக்கு தெரியலையா, அழுக்கு இல்லை அழுக்கு இல்லைன்னு நினச்சி நம்ம விட்டுருவோம். ஸோ லைட் கலர் வாங்குங்க. இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து கண்டிப்பாக லைட் கலர் வாங்கினா மட்டும்தான் நமக்கு அழுக்கு வந்துன்னா உடனே தெரியும். ஸோ உடனே நமக்கு எடுக்க துவைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 அடி அடிச்சிட்டாவே நல்லா வந்து பளிச்சுன்னு போயிடும். ஸோ அவ்வளோதான் வந்து நல்லா இதை தண்ணியில் மறுபடியும் போட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு போயிடும். அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுக்கோங்க, நல்லா வெயிலில் காய வைங்க, அப்போ தான் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். வெயிலில் காய்ச்சி வச்சுன்னா நல்லா வந்து எல்லா கிருமிகள் இருந்தாலும் எல்லாமே இதாகிடும். ஸோ அவ்வளோதான் வீட்டில் எடுத்து வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு, நான் கிட்ட போய் காமிக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னொரு சின்ன இது வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ புழுதியாக எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு. ஸோ புழுதியெல்லாம் போயிட்டு நம்ம துவைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.